அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு இருக்குதா, ஜனவரி முதல் அடிக்க போகுது ஜாக்பாட். மகளிர் உரிமை தொகையில் லேட்டஸ்ட் அப்டேட் இதோ. தமிழ்நாடு முழுவதும் குடும்ப அட்டைகள் வைத்திருக்கும் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கும் வகையில் கூடுதல் பயனாளர்களை இணைப்பதற்கான முன்னேற்பாடுகள் செய்ய அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சுமார் 1,16,00,000 பயனாளிகள் பயன்பெற்று வருகின்றனர். அதே நேரத்தில் வருமான வரி செலுத்துவோர், ஏற்கனவே பிற உதவித்தொகைகள் பெறுபவர்கள் உள்ளிட்ட சிலருக்கு வழங்கப்படவில்லை. முதலில் 1,06,00,000 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது 1,16,00,000 பயனாளர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் புதிதாக திருமணம் முடித்தவர்கள், புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள் உள்ளிட்டவரிடம் மகளிர் உரிமைத்தொகை வழங்க வேண்டும் என கூறப்பட்டது. நிச்சயம் அவர்களுக்கு மகளிர் உரிமைத்தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சரும் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருந்தார். மேலும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்பான ஆய்வுக் கூட்டங்களை எந்தெந்த எத்தனை மகளிருக்கு உரிமைத்தொகை வழங்கப்படுகிறது என்பது குறித்தும் கேட்டறிந்து வந்தார். இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் கூடுதலாக பயனாளிகளை இணைக்க முதலமைச்சர் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலனுக்கான திட்டங்களில் பயனாளிகள் எண்ணிக்கையும் பயனாளிகளிடம் அவை முறையாக சென்று சேர்வதையும் உறுதிப்படுத்தி கொண்டு கூடுதல் விண்ணப்பங்கள் மற்றும் மக்களில் பிற தேவைகளை கவனித்து தகுதியுடையவற்றை விரைந்து நிறைவேற்ற வலியுறுத்தினேன் என்று திமுக தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் அருப்புக்கோட்டையில் பேசிய அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் மகளிர் உரிமைத்தொகை வழங்கப்படும் என கூறியிருக்கிறார். இதன் காரணமாக மகளிர் உரிமைத்தொகை அனைவருக்கும் வழங்கப்படும் அல்லது கூடுதல் பயனாளிகள் இணைக்கப்படுவதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி அன்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்